கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னூதிபி சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மஹாகணபதயே நமஹ. நிர்விக்னம் குருமே தேவா மம கார்யேஷு சர்வதா கமலே கமலாக்ஷ வல்லபே த்வம் கருணாபூரதரங்கிதை அபாங்கைஹி அவலோகய மாம் அகிஞ்சனானாம் அவலோகய மாமகிஞ்சனானாம் பிரதமம் பாத்ரம கிருத்ரிமம் தயாயா. இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய 20வது ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம அம்பாளுடைய ஸ்துதியாக நாம் எடுத்துட்டோம். போன தரம் வந்து சர்வ மாத்ரே நமக 139வது இருக்கக்கூடிய திரிசதி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம். மாத்ரேனா நம்மளுடைய பயாலஜிக்கல் அம்மா கிடையாது, அகிலாண்டனாகி எல்லாருக்குமே ஒரு தாயாராக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய புகழை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் கௌரி தசகம் அப்படிங்கிறதுல பாட்டை மட்டும் பாடி இன்னைக்கு நம்ம அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா உலகங்களின் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் அந்த அம்பிகையினாலேயே செய்யப்படுகிறது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்முடைய சுப்ரீம் பவர் இவ்வளவு பெரிய காரியம் செய்வது அவளுக்கு சிரமம் இல்லையே என்றால் லப்த விப்ரமாயை நமகான்னு திரிசதியில் பின்னாடி ஒரு நாமம் வருது. அந்த ஒரு சின்ன குழந்தைகள் விளையாட்டு சாமானத்தை வச்சுட்டு எப்படி விளையாடுறதோ அது மாதிரி அம்பாளுக்கு இருக்க அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் என்பது அவளுக்கு சிரமமே இல்லை இல்லை என்றால் அவளுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாவற்றையும் அவள் நடத்துவதால். இப்படி நடக்கணும்னு அவள் சங்கல்பம் பண்ணிட்டான்னா அது உடனே நடந்தேறுகிறது, அதில் ஒன்றும் எந்த சிரமமும் அம்பாளுக்கு கிடையாது. இது அவளுக்கு ஒரு லீலையே தவிர வேறொன்றும் இல்லை. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளை மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இல்லைனா ஒரு கார் வாங்கிறதுக்காக சிரமப்பட்டு இதெல்லாம் அந்த சிரமமே அங்கே கிடையாது. நடப்பது என்னவோ பெரிய காரியம், ஆனால் எல்லாம் சங்கல்ப மாத்திரத்தில், சங்கல்பம்னா நினைச்ச நேரத்தில் நடக்கிறது. இவ்வித மகிமை உள்ளவளை சாமான்யமாக சாட்சாத்காரம் செய்வது சாத்தியமில்லை. யார் அவ? நம்மளுடைய அன்னை. ஆனால் இவ்வளவு பெரிய வேலை பண்ணுறா, இவ்வளவு பெரிய தொழில் பண்ணுறா, அதை வந்து சாட்சாத்காரம்னா அவளை அப்படியே நினைத்து அவளோடு சேர்வதுன்ற அர்த்தம். ஆனால் இகலோகத்திலோ பரலோகங்களிலோ எவ்வித ஆசையும் அற்று யோக நிஷ்டையில் இருந்து தனக்குள்ளேயே அவளை வெகு நாட்களாக தேடி தேடி வரும் பெரியோர்கள் முனிஸ்ட்ரேட்டர்கள் அறியக்கூடியவளாக ஆகலாம். பெரிய வேலைதான், பெரிய ஆள்தான், ஆனால் பக்தியின் மூலமாக அவளை அடைய முடியும் என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சுருக்கு. நிறைய பேர் அந்த வேலையை பார்த்து இருக்க நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள். அவ்விதம் தனக்குள்ளேயே தேடுவதற்கு சக்தியற்றவர்களை அனுகிரகிப்பதற்காகவே அவள் பல பால சூரியன்களுடைய பிரகாசத்துடன், சொன்னோம் இல்லையா பிறந்தோம் இளம் சிவப்பு, அந்த பால சூரியன்களுடைய பிரகாசத்துடன் ஞானத்திற்குரிய ரூபத்துடன் விளங்குகிறாள். அம்பாளை எப்படி வணங்கலாம்ங்கிறதுக்கு நம்ம போன தரமே சொன்னோம். அவ்விதமான அந்த ரூபத்தை தரிசிக்கும் போது
இல்லை அவள் வந்து தரிச்சிருக்கா இல்லையா. அப்போ அவளுடைய அந்த அழகிய தாமரை கண்களுடன் கூடிய என்னுடைய அன்னை அங்கே எப்படி வருது பாருங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றானா, அவள் என்னுடைய அன்னை. அன்னைங்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த மகள் அந்த தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாத்சல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கத்தான் செய்யும். அந்த அழகிய தாமரை கண்களுடைய அந்த ஸ்ரீமாத்ரேவாக, ஏன்னா நாமம் வந்து சர்வ மாத்ரே நமக, அந்த தாயாரை அனுசந்தானம் செய்து ஆராதிக்க முடியும். இதுதான் இந்த பாஷ்யத்தினுடைய பெருமையே தான். முதல்ல சொல்லிட்டு வரப்ப ரொம்ப கஷ்டம், எப்படி பண்ண போறேங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு கடைசியில் ஒரு லகுவான ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த கௌரி தசகத்தில் சொல்லக்கூடிய இந்த பாட்டை நாம் இங்கே சர்வ மாத்ரே நமக அப்படிங்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்தோம். இதிலேயே சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அப்படின்னு ஒரு ஒரு கிரந்தம் இருக்குது. அந்த கிரந்தத்தில் இந்த மாத்ரே நமக, ஏன்னா அம்பாள் வந்து ரொம்ப விளையாட்டாக செய்கிறேன்னு சொல்கிறேளே, அப்போ இதுக்கெல்லாம் யாருமே வந்து ஹெல்ப்பர் யாரும் கிடையாதா, யாராவது ஒரு ஹெல்ப் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம்ங்கிறது ஒரு கிரந்தம். அது எப்படி சொல்கிறான்னா, ஸ்வப்பிரதான்யேன ஜகதோ நிமித்தம் அபிகாரணம் உபாதானம் ததோபாதி பிராதன்யேன பவத்யம் யதா லூதா. லூதா அப்படின்னா இந்த செலந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நம்ம வீட்டில் செவுத்தோரம் இருக்குமே. யதா லூதா நிமித்தம் ச சர்வ பிரதானதயா பவேத் ஸ்வசரீர பிரதானத்வே உபாதானம் ததேஸ்வரஹ. இது ரொம்ப அருமையான ஒரு இது. ஸ்வசரீர பிரதானத்வே உபாதானம் ததேஸ்வரஹ. இதுதான் நம்மளுடைய படைப்பினுடைய ரகசியமே இங்கே இருக்கு. எப்படி சிலந்தி பூச்சியானது தான் பிரதானமாக இருப்பதால் நிமித்த காரணம், ஏன்னா ஒருத்தர் செய்யணும், அதுக்கு வந்து ஒரு பொருளும் இருக்கணும், ரெண்டு இருந்த. இப்போ சொன்னோம் இல்லையா, பானைனா மண்ணு சொன்னோம் இல்லையா, அது அதுபோல தான் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த தேவி நிமித்த காரணமாகவும் தனது சரீரம் பிரதானமாகிருப்பதால் உபாதான காரணமாகவும், அதாவது மண்ணும் அவளே தான், அந்த செய்யக்கூடியவனும் அவளே தான் அர்த்தம், பிரதான காரணமாகவும் ஆகுமோ அப்படி இந்த ஈஸ்வரன் தன்னுடைய பிராதன்யத்தால் பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணமாகவும் அவ்வாறே உபாதியான மாயையின் பிராதான்யத்தால் உபாதான காரணமாகவும் ஆகிறார். அதான் டூ இன் ஒன்கிறோம் இல்லையா, ரெண்டுமே அம்பாளாவே இருக்கா. சிலந்தி பூச்சியானது வெளியிலிருந்து ஒரு பொருளையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சரீரத்திலிருந்தே நூலை தயாரித்து கூடு கட்டுகிறது. அதுக்கு வேற இன்னும் வேண்டியதில்லை, அது வாயிலேருந்து ஊறக்கூடிய ஒரு அந்த எச்சில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு தான் பண்ணுறது. ஜீவ சைதன்யமும் சரீரமும் பிரிக்க முடியாதபடி ஒன்று சேர்ந்து ஒரே பொருளாக விளங்கும் அந்த சிலந்தியே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகிறது. ஏன்னா அம்பாள் யாரு, சர்வ மாத்ரே நமக, எல்லா சிருஷ்டி எல்லா ஐந்து விதமான அம்பாளுடைய அனுக்கிரகம் வரைக்கும் இருக்கு, ஐந்து அம்பாள் தான் பார்த்துக்கிறான். ஜீவன் இல்லாவிட்டாலும் சிலந்தி உடல் இல்லாவிட்டாலும் கூடு உண்டாகாது. இரண்டும் சேர்ந்தே அந்த கூட்டை தயாரித்த போதிலும் ஜீவனுடன் சேர்ந்த அந்த சரீரம் உபாதான காரணமாகவும் சரீரத்துடன் சேர்ந்த ஜீவன் நிமித்த காரணமாகவும் ஆகிறது. இதை தவிர வேறு காரணத்தை எதிர்பார்ப்பதில்லை, வேற எங்கே எதிர்பார்க்க வேண்டும், இதெல்லாம் அம்பாளுக்கும் அதை அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணே வரா. இது போலவே தான் மாயாவச்சின்ன சைதன்ய ரூபமான
ஈஸ்வரனே பிரபஞ்சத்திற்கும் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகிறார். யதோஹோ யதோர்னாபி ஸ்ருஜதே, யதோர்னாபி ஸ்ருஜதே அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. ஈஸ்வர ஸ்வரூபத்திலுள்ள மாயை என்ற ஒரு அம்சத்தை கொண்டு உபாதான காரணமாகவும் சைதான்யம் அம்சத்தை கொண்டு நிமித்த காரணமாகவும் ஆகிறார். இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணால் புரியும். நமக்கு இரண்டு அம்சங்களும் சேர்ந்தே ஈஸ்வரனானதால் ஈஸ்வரனே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் ஆகிறார். பட் பிரபஞ்சத்தில் எந்த பொருள் எடுத்தாலும் மினிமம் ரெண்டு வேணும், செய்கிறவர் ஒருத்தர் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும். ஆனால் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த படைப்பு தொழில் அனுகிரகம் எல்லாமே அம்பாளுடைய எல்லா இதுக்குமே வேறு யாருமே தேவையில்லை, அம்பாளே அதை வந்து செஞ்சின்றிருக்கா அப்படின்னு. இதே சர்வமாத்திரேக்கு அபரோக்ஷானுபூதி அந்த பாடல் 64வது பாடலில் என்ன சொல்கிற அப்படின்னா, இதுவும் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் தான், நமக்கு லௌகீகமாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். கட நாம்னா யதா பிருத்வி, பட நாம்னா ஹி தந்தவக, ஜகத் நாம்னா சித் ஆபாதி, ஞேயம் தத் தத் தத பாவதா. அனைத்துமே இங்கு இருக்கக்கூடிய அனைத்துமே இவ்வுலகில் வியவகாரங்களும் அந்த அன்னையான ஸ்ரீ மாத்ரேவான சக்தியின் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது. எல்லாம் அவளுடைய சக்தி, அவளே பிரம்மம். மண் இல்லாமல் பானை செய்ய முடியுமா? அது போல தான். இப்போ அம்பாள் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால இந்த அளவுக்கு 84 லட்சம் யோனிகள், 84 லட்சம்னா 84 லட்சம் வகைகள் ஸ்பீஷிஸ் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் உயிரினங்கள் வந்து இன்டூ சம்திங் சம்திங்னு வரும். ஸோ 84 லட்சம் யோனிகளுக்கும் அவள் சர்வ மாத்திரேவாக இருக்கிறாள். அதனால தான் சொல்லியிருக்கா கட்டநாம்னா யதா பிருத்வி, பட்டநாம்னா ஹி தந்தவக, ஜகத் நாம்னா சித் ஆபாதி, நேயம் தத் தத பாவதா அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாத்திரேவை வந்து நமக்கு நல்லா பிடிச்சுட்டா போகிறோம், வேற ஒன்றுமே இந்த உலகத்தில் தேவையில்லை. அதுக்காக தான் இதுக்கு ரொம்ப போன கிளாஸ்லேயும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, இந்த கிளாஸ்லேயும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி, நாமம் ரொம்ப தத்துவ விசாரம் ஜாஸ்திங்கிறதுனால தான் இதை நாம் எடுத்துட்டோம். அடுத்தது இருக்கக்கூடியது 140, அதாவது சஹாரத்தில் கடைசி நாமம் சர்வபூஷண பூஷிதாயை நமக அப்படிங்கிற இந்த நாமம். இதுக்கு சர்வாபரண பூஷிதாயை நமகான்னு லலிதா சகஸ்திரநாமத்திலே ஒரு ஒப்புமையாக இருக்கக்கூடிய நாமமும் இதற்கு இருக்கு. எல்லா பூஷணங்களாலும், பூஷணம்னா என்ன அர்த்தம், ஆபரணங்கள்னு வச்சுக்கலாம், எல்லா பூஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவள் என்னுடைய அன்னை. பரதேவதை சர்வாத்மஸ்வரூபிணியாதலால் மக்கள் அனைவரும் அணியும் ஆபரணங்கள் பரதேவதையின் திருமேனியையே அலங்கரிக்கின்றன. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். நாம் ஒரு செயின் போட்டுண்டாலும் நாம் யார், சைதன்ய ஸ்வரூபந்தான் நாம். ஸோ நாம் போட்டுண்டாலே அந்த அம்பிகையினுடைய திருமேனி அலங்கரிக்கப்பட்டதாகத்தான் நாம் நினைக்கணும். அதனால தான் பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறப்போ சுவாமி ரூமில் போயிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அவா போட்டுப்பான். ஸோ இது நீ எனக்கு தந்த ஒரு பரிசு. வாங்கி கொடுத்தது அப்பாவாக இருப்பார், இல்லை தாத்தாவாக இருப்பார். ஆனால் இது யாருக்கிட்டேருந்து வருது? ஏன்னா நான் போட்டுக்கிறப்போ அது யார் போட்டுன்றதா அர்த்தம், அந்த பரதேவதையே போட்டுன்றதா அர்த்தம்ங்கிறதுனால தான் அனைவரும் அணியும் ஆபரணங்களும் அந்த பரதேவதையின் திருமேனியையே அலங்கரிக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவகம் அஸ்மி, அந்த பிரம்மனே நான் தான் அப்படிங்கிறப்போ நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும்,
காலையில் எழுந்ததுலேருந்து பேசக்கூடிய பேச்சோ இல்லை நான் நடக்கக்கூடிய நடையோ சாப்பிடக்கூடிய உணவோ எல்லாம் பிரம்மார்ப்பணம். அதனால தானே சொல்கிறோம், காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாது கரோமி யத் யது. யத் யதுனா எதுன்னு அர்த்தம். யத் யது கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இதி சமர்ப்பயாமி. எந்த ஒரு பெரிய யாகமோ எது பண்ணி முடித்தாலும் கடைசி ஸ்லோகம் இதுதான் இருக்கும். நான் இத்தனை நேரம் பண்ணினேனே இது எல்லாமே உனக்கு பிரம்மார்ப்பணமாக கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இது எல்லாமே. இது பூஷணங்கள் வந்து நம்ம வெறும் நகை நட்டுன்னு மட்டும் நம்ம நினச்சிக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய எல்லாமே அந்த அம்பிகையை போய் சேர்றதுன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம பாஷ்யமாக பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். இது எந்த எந்த பிராணிகளால் எந்த எந்த அலங்கார வஸ்துக்களோ போஜனாதிகளோ சாப்பிட்ற ஐட்டம் போஜனாதிகளோ ஸ்வானுபவத்திற்காக ஸ்வ அனுபவம் இல்லையா, சுவானுபவத்திற்காக தேடிக்கொள்ளப்படுகின்றனவோ அனைத்தினாலும் அந்த பராசக்தி அலங்காரம் செய்யப்பட்டவளாக இருந்து அதை அனைத்தையுமே யார் அனுபவிக்கிறா, அந்த அன்னை அனுபவிக்கிறாள். இது ரொம்ப அழகான ஒரு கருத்து. ஏன்னா ஆபரண பூஷிதா சர்வாபரண பூஷிதா நமக்கு மேலெழுந்து பார்த்தா நம்ம போட்டுக்கிறது இல்லைன்னா அம்பிகைக்கு நிறைய நம்ம கோவிலெல்லாம் இது பண்ணி அலங்காரம் பண்ணி நம்ம தீபாராதனை பார்க்கறது உண்டு. அந்த ஒரு அர்த்தம் மேலெழுந்த வாரியாக இருந்தாலும் அனைத்துமே அவள். அந்த போடக்கூடிய நகையும் அவ தான், போட்டுக்கக்கூடிய நாமும் அவளே தான். பராசக்தியே எல்லோரிடத்திலும் இருக்கும் ஆத்மஸ்வரூபமாக விளங்குகிறாள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு சொல் கேட்டிருப்போம். இந்த ஸ்ருதியில் வந்து என்ன சொல்கிறான்னா, ஒருவனுக்கு ஒரு பொருளில் பிரியம் ஏற்படுவது என்பது தன்னிடத்தில் தான் வைத்துள்ள பிரியத்தினாலேயே. அன்றைக்கே சொல்லியிருக்கோம், உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இன்னொருத்தரை காமிப்போம். அது அல்ல, உனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு என்று ஒன்று வரும்பொழுது அதை நாம் பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்தவர்கிட்ட நம்ம எதாக இருந்தாலுமே. இப்போ ஒரு இடத்த ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா கார் மேலே பிரியம் கிடையாது, அந்த காரை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்திற்காக அந்த கார் வாங்கப்படுகிறது. ஸோ யாருக்காக அங்கே பண்ணுறோம், ஒரு வீடு வாங்குகிறோம், எல்லாமே எந்த பொருளை நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தாலும் அந்த பொருளை அனுபவம் செய்வதற்கு மெயின் காரணம் என்னவாக இருக்குன்னா அது நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதால் தான். அதுதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஒருவனுக்கு ஒரு பொருளில் பிரியம் ஏற்படுவது ஆசை ஏற்படுவது தன்னிடத்தில் தான் வைத்துள்ள பிரியத்தினாலேயே என்று ஸ்ருதி கூறுகிறது. ஆகவே தன்னுள் விளங்கும் அந்த பராசக்தியே அந்த பிரியமான பொருள்களை அனுபவிக்கிறாள் என்பது உட்கருத்து. எதுக்கு, சர்வ ஆபரண பூஷிதாயை நமக. எல்லா இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறான்னா, எல்லா பக்த ஜனங்களினாலும் தங்கள் தங்கள் இஷ்ட தேவதைக்கு செய்யப்படும் எல்லா பூஷணங்களாலும் அலங்காரம் செய்யப்படுபவள். அம்பாள் எதுவுமே கேட்கறது கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், எல்லா விதமான நாம் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணிப்போமோ அந்த அலங்காரத்தை அம்பிகைக்கு சார்த்தி நாம் மகிழ்கிறோம். பராசக்தியே எல்லா தேவதா சக்தியாக விளங்குவதால் இந்த பொருள் கிடைக்கிறது. நீ எங்கே எந்த சுவாமிக்கு இதை பண்ணினாலும் அது போய் சேர்ற இடம் அந்த பரதேவதை. பராசக்தி மகாராணி எல்லாம் அவள் சுவாதீனமாயிருப்பதால்
ஒன்றிலும் அவளுக்கு பற்றுதல் கிடையாது. ஆயினும் அவளுடைய அவயவங்கள் எல்லாவித உத்தமமான அலங்காரங்களுடன் கூடியிருப்பதாக பக்தர்களால் தியானிக்கப்படுகிறாள். அதனால தானே அபிஷேகம் முடிஞ்சவொடனே நமக்கு வந்து அம்பிகைக்கு அலங்காரம் நடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சார்த்தி கடைசியில் தான் நமக்கு அந்த அலங்கார பூஷணியாக நமக்கு வெளியில் அம்பாளை காட்டுவான். பல்வேறு தேசங்கள், காலங்கள், ஜனங்கள் உள்ளன. அவை அனைத்திலும் இடம், பொருள் ஏவலுக்கு தக்கவாறு ஒவ்வொரு இடத்துல எந்த எந்த ஆபரணங்கள் தாழ்ந்ததும் உயர்ந்ததுமாக உண்டோ மனிதர்களுக்கு மட்டுமல்லாது யானை, குதிரை முதலிய பிராணிகளுக்கும் கூட எந்த எந்த அலங்காரங்கள் செய்யப்படுகின்றனவோ அவைகள் அனைத்தையும் பராசக்தி தனக்கு செய்வதாக பாவித்து ஒன்றிலும் வெறுப்பின்றி அதனை அங்கீகரிக்கிறாள். இப்போ வடக்கிலாம் பார்த்தேன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த மார்ச் வரைக்கும் குளிர்காலம், எல்லாம் வந்து ஒரு 0 டிகிரிக்கு வரும். ஸோ அவள் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு ஸ்வெட்டர் போடுவான். காரணம் என்ன, நாம் அந்த நேரத்தில் ஸ்வெட்டர் போட்டு நம்மளை குளிர் தாக்கக்கூடாதுன்னு போட்டுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஏப்ரல்லிருந்து அந்த செப்டம்பர் வரைக்கும் அங்கே வெயில் காலம். அப்போது அந்த சிவனுடைய தலைக்கு மேலே அந்த தாரதாரையாக விழறதுக்காக அந்த சின்ன சின்ன ஹோல் போட்ட ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே தண்ணி விட்டு 24 hoursம் சிவன் மேலே அந்த தாரதாரையாக வேணும். ஏன்னா வெயில் காலம், அதனால் அந்த சிவனுக்கு அந்த தாரை தேவைப்படுது. எல்லாம் நம்மளுடைய ஒரு அலங்கார அந்த ட்ரெண்டு தான். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்வெட்டர் போடுறத வந்து சுவாமி கேட்டாரா இல்லை அந்த தாரையை சுவாமி கேட்டாரா, எதுவுமே கேட்கலை. ஆனால் இது நம்முடைய எண்ணம், அதாவது பக்தர்களுடைய எண்ணம். அந்த பிரகாரம் நாம் செய்யும் பொழுது முக்கியம் என்னென்னா அதனையும் அம்பிகை அங்கீகரிக்கிறாள். அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான. எனக்கு வேண்டாம், நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு பண்ணு. ஏன்னா கண்ணப்ப நாயனார் வந்து சிவனுக்கு கொடுத்தது என்னது, பச்சையாக இருக்கக்கூடிய அந்த கறி. அபிஷேகம் பண்ணினது என்னது, தா வாயில் உமிழ்ந்திருந்த கூடிய அந்த உமிழ்நீர் இல்லையா. ஸோ அதில் எது அங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன்னா பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நமகான்னு அம்பிகைக்கு வந்து லலிதா அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமம் இருக்குது. அந்த பாவனையத்தை அம்பாள் பார்க்குறாளே தவிர நீ என்ன செய்யற, என்ன கொடுக்குற, 10 லிட்டர் பால் விடுறியா இல்லை வந்து வேற வந்து 5000 ரூபா கொடுத்து செலவு பண்ணுறியாங்கிறது அல்ல, அந்த பாவனை. அதனால தான் அங்கீகரிக்கிறான்ங்கிற அந்த ஒரு வார்த்தை. என்ன காரணம், சர்வ ஆபரண பூஷிதாயை நமக, மேற்கூறிய பூஷணங்கள் அனைத்துமே பிரீதியிலிருந்து விளைகின்றன. நம்மளோட பிரீதி, நம்மளுடைய பிரீதியிலிருந்து இதெல்லாம் நடக்கிறது. அந்த பிரீதி தத்தம் ஆத்மாவினிடம் உள்ள பிரீதியின் சாயையே. உண்மைதானே, நமக்கு நாம் என்ன செய்து கொள்வோமோ அதையே அந்த இறைவனுக்கும் அப்படியே ஒரு சாயல். ஒரு காப்பி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணுவோம், இந்த நேரத்தில் இப்படி பண்ணலாம், இது வந்து ஆடி மாதம், இது வந்து இந்த மாதம் அப்படின்னு நாம் என்ன பண்ணுறோம், அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய அலங்காரங்களுடைய வித்தியாசங்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பூஷணங்கள் போன்று, இது 5வது அர்த்தம் இந்த சர்வாபரண பூஷிதாய்க்கு, பூஷணங்கள் போன்று தத்துவமசி முதலிய எல்லா மகா வாக்கியங்களிலும் நீ அவளாகவே இருக்கிறாய் இல்லையா. தத்துவமசி முதலிய எல்லா மகா வாக்கியங்களினாலும் விளக்கப்பட்டு ஒரே பரம்பொருளாக தீர்மானிக்கப்பட்டு நிற்கும் பொருளே அந்த பராசக்தி தான் இந்த சர்வாபரண பூஷிதன். ஓ, எந்த வேதத்தில் இப்போ வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம், தத்துவமசிங்கிறோம், என்ன சொன்னாலும் அது போய் எங்கே போய் சேர்றதுன்னா அந்த அன்னை பராசக்தியையே சேர்கிறது. சொல்வது வேறு நாமங்களாக இருக்கலாம், ஆனால் அடைவது என்னவோ அந்த அம்பாள். அதனால தான் நம்ம பாருங்கள், இப்போ வந்து திரிசதி நம்ம சொல்கிறப்போ எந்தெந்த கிரந்தத்திலேருந்து நம்ம ஒப்புமை எடுக்கிறோம், விஷ்ணு சாஸ்திர நாமத்திலேருந்து எடுப்போம்,
சில சமயத்தில் சிவ கவச்சத்திலேருந்து எடுப்போம், சில சமயம் பாகவதத்திலேருந்து எடுப்போம். ஸோ எந்த கிரந்தம் எப்படி சொன்னாலும் அது சொல்லக்கூடிய கருத்து என்ன, எந்த கடவுளை பற்றி சொன்னது நல்ல. ஏன்னா பரதத்துவம் என்பது ஒன்று, திருஷதிக்கு வந்ததுக்கப்புறம் நாம் கடவுளை வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் முருகன் தனி, விநாயகர் தனி, அம்பாள் தனி, சிவன் தனி, விஷ்ணு தனி அப்படி பார்க்க முடியாது. எந்த இறைவனை பற்றி எந்த கிரந்தத்தில் என்ன சொல்லி இருந்தாலும் அதை நம்முடைய இந்த நாமத்திற்கு நாம் வந்து இப்போ மகாதேவ மாலையிலேருந்து கொண்டு வரோம். மகாதேவ மாலை என்பது சிவபெருமானை பற்றி உள்ளது இல்லையா. அப்போது எந்த இடத்துல எந்த கதை மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்லோகமாக இருந்தாலும் அதை இங்கு நாம் ஒப்புமையாக சொல்வது என்பது இந்த ஒரே ஒரு அதுதான், எல்லாமே அந்த பர தத்துவம் அப்படிங்கிறது தான் இந்த சர்வ ஆபரணதா சர்வாபூஷண பூஷண பூஷிதாயை நமக. மணிகுண்டலாட்டியம், அம்பாளுக்கு லலிதா பஞ்சரத்னத்தை என்ன சொல்கிறான்னா மணிகுண்டலாட்டியம், காதில் தொங்கிட்டு இருக்கே அந்த மணிகுண்டலாட்டியத்தை பற்றியும் சொல்கிறா. மேலும் ரத்ன அங்குலிய லசத் அங்குலி பல்லவாட்யாம் மாணிக்க ஹேமவலைய அங்கத சோபமானாம். அம்பாளுடைய அந்த பூஷணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு, கையில் போட்டிருக்கிற மோதிரம், அப்புறம் வந்து மூக்கில் போட்டிருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி, எல்லாமே அதான் மாணிக்க ஹேம வலைய, வலையன்னா அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடியது, மாணிக்க ஹேம வலைய அங்கத சோபமானாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுலேயே நம்மளுடைய ஆனந்த லகரியில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டையும் இந்த இடத்துல நாம் கொண்டு வரோம். அது ஒரு ஒப்புமை தான், எல்லாமே ஒப்புமை தான். ஏன்னா அம்பாள் வந்து சர்வாபரண பூஷிதையாக இருக்கான் இல்லையா, அந்த சர்வ பூஷண பூஷிதையை எப்படியெல்லாம் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு. முகே தே தாம்பூலம் நயுநயுகளே கஜலக்கலாம் லலாடே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகலதாம் ஸ்புரத்காஞ்சீஷாடி பிருது கடிதடே ஹாடகமயி பஜாமித்வாம் கௌரீம் நகபதிகிரிசோர்ம் அவிரதம் பஜாமித்வாம் கௌரீம் நகபதிகிஷோரீம் அவிரதம். உன்னுடைய வாயில் தாம்பூலம், இரு கண்களிலும் மையலங்காரம், என பூஷிதாயை நமகா நம்ம சொல்கிறோம், நெற்றியில் குங்குமம், கழுத்தில் கொடி போன்ற நல் முத்துஹாரம், இடுப்பு பிரதேசத்தில் நன்கு பிரகாசிக்கின்ற ஒட்டியானம் சாகர மேகலாயை நமகான் அம்பாளுக்கு வந்து இந்த சாகரத்தையே இருக்கிற நம்ம கடல் இருக்கு இல்லையா, அதையே அம்பாள் வந்து தன்னுடைய ஒட்டியானமாக வச்சுட்டு இருக்காளாம். இப்போ அதை ஒட்டியானமாக வச்சுக்கணுன்னா அம்பாளுடைய விராட் ரூபம் எப்படி இருக்கும்? ஸோ பெரு அந்த இடுப்பு பிரதேசத்தில் நன்கு பிரகாசிக்கிற ஒட்டியானத்துடன் கூடிய ஸ்வர்ணமயமான ஆடை இவை சோபிக்கிறது. இதெல்லாம் யார் போட்டார்? நம்மளுடைய பிரீதிக்காக போட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அந்த பர்வதராஜ புத்திரியான கௌரியாகிய உன்னை நான் இடைவிடாமல் பஜிக்கிறேன். வெறும் அந்த அலங்காரத்தை மட்டும் போல நான் உன்னை வந்து என் மனசுக்குள்ள அப்படியே உள்ள ரூபமாக கொண்டு வந்து பஜித்து கொண்டு இருக்கிறேன். பர்வத ராஜகுமாரியான கௌரி தனது இடுப்பில் ஸ்வர்ண ஜரிகையாலே செய்யப்பட்ட உயர்ந்த பொன்னாடையை உடுத்தியிருக்கிறாள். அதன் மேல் ஒட்டியானம் அணிந்து கொண்டிருக்கிறாள். கழுத்தில் நல்முத்துஹாரம், நெற்றியில் குங்குமப்பொட்டு, இரு கண்களிலும் மையும் தீட்டியிருக்கிறாள். தாம்பூலம் உட்கொண்டதால் இல்லையா, வீட்டிகா முகவாசார்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீட்டிகா அப்படின்னா எல்லா விதமான இதையும் அந்த தாம்பூலத்தில் பண்ணுவாள், ஏலக்காய் அந்த மாதிரி. தாம்பூலம் உட்கொண்டதால் அவருடைய முகம் எப்படி இருக்கான்? அப்படியே ரத்ன சிவப்பு, முக பொலிவுடன் விளங்குகிறது. இவ்விதமான
அந்த சர்வ ஆபரண பூஷிதையாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை நான் தியானிக்கிறேன்னு இந்த ஆனந்த லகரியில் ஒரு அருமையான இந்த பாடல். இந்த பாடலோட இந்த சர்வ பூஷண பூஷிதாயினுடைய நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடியது 141 ககாரம். ககாரார்த்தாயை நமக. மறுபடியும் ககாரம் வந்துடுறது. முதல்ல என்ன ஆரம்பித்தோம்? க ஏ இ ல ஹ்ரீம் ஹ ச. இப்போ மறுபடியும் க. க ஆரம்பத்திலேருந்து ஒன்று வருது, பூ ஒன்று வருது, இன்னொரு தரமும் க வரும். அதே மாதிரி ஹ்ரீமும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு அந்த காண்டம் முடிகிற பூ ஒரு ஹ்ரீம்னு வரும். அப்போது அந்த ஹ்ரீம் என்ற ஒரு எழுத்தோ இந்த கா என்ற எழுத்தோ, ஏன்னா கானா வெறும் கா அல்ல அந்த அர்த்தம். இந்த படிக்கிறப்பே தெரியும் ககாரத்திற்கு என்ன ஆழமான அர்த்தம். ஒரு 20 ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம், இன்னும் ஒரு 20 ஸ்லோகம் இருக்குது, இதுக்கப்புறம் கடைசியிலையும் இன்னொரு 20 ஸ்லோகம் இருக்குது. மொத்தம் 60 ஸ்லோகம் ககாரத்துக்கு இருக்குது, லகாரத்திற்கும் அதே மாதிரி இருக்குது, ஹ்ரீமுக்கும் இருக்குது. ககாரார்த்தாயை நமஹ. ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி மந்திரத்தில், இது எத்தனாவது எழுத்து? 8வது மந்திரம். ஏன்னா 7 அங்கம் முடிஞ்சாதுப்போ 7 × 20 140 ஸ்லோகம் முடிஞ்சாச்சு. இப்போ 141. ஸோ 8வது அங்கமாக இருக்கக்கூடிய அந்த ககார வடிவம் உடையவள் ககாரம். ஒப்புமையாக கம் பிரம்ம, சாண்டோக்கிய உபனிஷத்தில் கம் இந்த காவை பற்றி சொல்லியிருக்காங்க. கம் பிரம்ம உபனிஷத் 4.15 இருக்கு. ஒப்புமையாக கமு காந்தாபிதி தாரோ தாதோரிச்சா விஷயோ அங்கனாதிகி கம். இது வந்து வரிவசியாங்கிற கிரந்தத்தில் 2.71 இந்த ககாரத்தை. ரெண்டுமே ரொம்ப அழகான இது. ககாரம் என்றால் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கம் பிரம்ம அது சாண்டோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. க மு காந்தாபிதி தாதோரிச்சா விஷயோ அங்கனாதிகி கம். இந்த வரிவசியா கிரந்தமும் இதே இதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது. பரபிரம்ம தத்துவமாக விளங்குபவள் அந்த அன்னை. ககாரத்துக்கு இவ்வளோ பெரிய ஆழமான அர்த்தம், பரபிரம்மம்னு ஒரு அர்த்தம். ககாரம் என்றாலே பிரம்மம் என்ற பொருளும் உண்டு. அதன்படி அந்த ஆதி பராசக்தி பிரம்மத்தினுடைய வடிவமாகவே உடைய இருக்கிறாள். இப்போ மகாதேவ மாலைன்னு ஒரு கிரந்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன மாதிரி இதே இதில் பாராட்டுறா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பாயிரம் ஆயிரம் பாயிர மாமரை அனந்தம் அனந்தும் இன்னும் பார்த்தளந்து காண்டும் என பல்கால் மேவி ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பண்ணாள் அளந்தளந்தோர் அணுத்துணையும் அளவு காணா தேயிறங்கி அழுது சிவ சிவமென்று ஏங்கி திரும்ப அருட்பரவெளி வாழ் சிவமே ஈன்றதா இறங்கி வளர்ப்பது போல் எம்போல் வாரை தன் அருளால் வளர்த்தென்றும் தாங்கும் தேவே. முன்னுரையுடைய பெருமை பொருந்திய பல கோடி வேதங்கள் இன்னும் ஆராய்ந்து இறைவன் அளவை கண்டு உணர்வோம் என்று பலகாலம் விரும்பி. இன்னும் நடக்கல அது, இன்னும் அது வந்து ட்ரையல் போயிட்டே இருக்கு. பலகாலம் விரும்பி ஆயிரம் ஆயிரம் வழிகளாலும் பல நாள் அளந்தும் ஒரு அணுத்துணையும் காண இயலாமல் சிவ சிவ என்று வாட்டமுற்று திரும்ப விளக்கமுற்ற அந்த பரவெளியில் வாழ்கின்ற நல் சிவமாய் விளங்குபவனும் அந்த பரதத்துவம் பெற்ற தாய் அன்போடு வளர்ப்பது போல் நம் போன்ற அடியார்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து பாருங்க. ஸ்ரீமாத்ரே நமக, சர்வ பூஷண பூஷிதாயை நமக, அந்த பிரம்ம தத்துவம் எல்லாம் இதுக்குள்ள வருது. சிவ சிவமாய் விளங்குபவனும் பெற்ற தாய் அன்போடு வளர்ப்பது போல நம் போன்ற அடியார்களை, நாம் அதில் சேர்ந்துட்டோம்.
நம் போன்ற அடியார்களை அருளால் வளர்த்து எக்காலத்தும் ஆதரிக்கின்றவன் அந்த மகாதேவன். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு சொல்றதுக்கு இந்த கிரந்தம் நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்கிறதுனால தான் எடுத்தோம். இதுலேயே அபரோக்ஷானுபூதி அதுலேயும் ஒரு பாட்டு இருக்கு, 129வது பாட்டு பார்க்க. ஏன்னா பரோக்ஷானுபூதி அபரோக்ஷானுபூதி. பாவ விருத்தையாகி பாவத்வம் சூன்ய விருத்தையாகி சூன்யதா, பிரம்ம விருத்தையாகி பூர்ணத்வம் ததா பூர்ணத்வம் அபியசேத். அதாவது நம்முடைய சித்தத்தில் நாம் ககார ரூபமாக இருக்கும் அந்த அன்னை தேவியை நினைத்து நினைத்து அந்த எண்ணத்திலேயே லயிக்கும் போது, நான் சொல்லுவேன் இல்லையா அந்த ரசகுல்லா வந்து அது அப்படி ஜீரால ஊறுற மாதிரி, அந்த அளவுக்கு அந்த எண்ணத்திலேயே லயிக்கும் போது அதுவே பூர்ணமான அந்த பராசக்தியின் பிரம்ம தத்துவ நிலை பெற்று பரிபூரண நிலையை அடைய முடியும். அந்த மனோபாவனை மிக 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 முக்கியம். அதுதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா, பாவ விருத்தையாகி பாவத்வம் சூன்ய விருத்தையாகி சூன்யதா, பிரம்ம விருத்தையாகி பூர்ணத்வம் ததா பூர்ணத்வம் அபியசேத். ரொம்ப அழகான இந்த பாடல். இந்த பாடலோட நாம் இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம்.